எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் குடியீட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். நாடு முழுவதிலும் கடந்த 23 நாட்களாக இந்தியாவின் குடிமக்கள் ஒருபுறத்திலேயும் ஆரிய பார்ப்பன பனியா கூட்டங்கள் இன்னொரு புறத்திலுமாக இரண்டு பிரிவாக மக்கள் பிரிந்து நின்று போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 23 நாட்களின் போராட்டம், இது இந்து முஸ்லீம் என்ற அடிப்படையில் இரண்டாக பிளவுபட வேண்டும் என்று இந்த ஆரிய கூட்டம் எதிர்பார்க்கிறது. முதலில் அதற்கு நாம் இடமளித்து விடக்கூடாது. மீடியாக்களில் சொல்லப்படுகிற செய்தியாக இருந்தாலும் நாம் ஒன்றுபடுத்துகிற இது போன்ற ஆர்ப்பாட்ட போராட்ட கண்டன கூட்டங்களாக இருந்தாலும் எந்த இடத்திலேயும் முஸ்லீம்கள் நடத்துகிறோம் என்பதை முன்னிறுத்துவது எதிரிகளுக்கு சாதகமாக அமையும் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப களமாட கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்து மதத்தவர்களும் சேர்ந்து நடக்கிற இந்திய தேசத்தின் விடுதலைக்காக நடக்கிற போரே தவிர முஸ்லீம்களின் உரிமைக்காக, முஸ்லீம்களின் தேவைக்காக நடத்தப்படுகிற போராட்டம் அல்ல என்பதை எந்தெந்த வழிகளில் பதிவு செய்ய முடியுமோ அந்த அனைத்து வழிகளிலேயும் நாம் பதிவு செய்தவாறே நம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் பல நாட்களுக்கு முன்னதாகவே திட்டமிடப்பட்டிருந்தாலும் கடைசி நேரத்தில் காவல்துறையினுடைய அனுமதி மறுப்பு, பேச்சுவார்த்தை நீட்டிப்பு என்கிற பெயரால் இரவு 7:30 வரைக்கும் தாமதமாகி தற்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டம். நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேசத்தின் முதல் இந்திய சுதந்திர போர் எங்கிருந்து துவங்கியது, யாரால் நடத்தப்பட்டது என்ற வரலாற்றை நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூட பாட புத்தகத்திலே படித்திருப்பீர்கள். 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பாடங்களிலேயே இந்திய சுதந்திர போர் குறித்த செய்திகள் வரலாற்று செய்திகளாக மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய விடுதலைக்கான முதல் இந்திய சுதந்திர போரின் வேர்கள், விதைகள் எங்கே தூவப்பட்டது என்று கேட்டால், உத்தரப்பிரதேச மாநிலம் டெல்லிக்கு அருகிலே 30 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற மீரட் நகரத்தில் இருக்கிற சிப்பாய்களின் புறத்திலே இருந்துதான் இந்த முதல் இந்திய சுதந்திர போர் துவங்கி நாடெங்கும் பற்றி பரவியது. ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த தேசத்தில் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எடிபடிகளாக ஆங்கில ஆட்சியாளர்களிடத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த நம்முடைய சிப்பாய்கள் தேசத்தின் மீதும் தேச மக்கள் மீதும் கொண்டிருந்த கரிசனம் இன்றைக்கு ஒரு ஜனநாயக தேசத்தில் ஆட்சியாளர்களாக வந்திருக்கிற உங்களுக்கு ஏன் இல்லாமல் போனது? நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டம் என்ன, வெறுமனே ஒரு குறிப்பிட்ட சாராருக்கான போராட்டமா? நடக்கிற இந்த விளக்க கூட்டங்கள் எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தவருக்கான தேவையை நிறைவேற்றுகிற கூட்டங்களா? அந்த கோரிக்கைகளுக்குள்ளே காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிற நீங்கள் அடங்க மாட்டீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கான உரிமைகள் இங்கே கிடையாதா? அகதிகளாக வந்திருக்கிறவனை எவ்வாறு அரவணைக்க வேண்டும் என்று கேட்பது மனிதநேயத்தோடு கூடிய பண்பாடு இல்லையா? மதத்தின் அடிப்படையிலே அகதிகளை பிரித்து பார்க்காதீர்கள். தான் பிறந்த சொந்த தேசத்திலே வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாகி தான் பிறந்த மண்ணை விட்டு, தனது உற்றார் உறவினர்களை விட்டுவிட்டு, தான் சேர்த்து வைத்த சொத்து செல்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு உயிர் விளைப்பதற்காக அந்நிய தேசம் தேடி ஓடி வருகிற ஒருவனை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி அவனை புண்படுத்தாதீர்கள், துரத்தி அடிக்காதீர்கள் என்று வைக்கப்படுகிற கோரிக்கை என்ன அநியாயமான கோரிக்கையா? ஆட்சியாளர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு கோரிக்கை தானே, அரசாங்கத்திடத்திலே வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கை தானே வைக்கப்படுகிறது. அதற்கு ஏன் நீங்கள் நெருக்கடி கொடுக்கிறீர்கள்? உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? உங்களின் ஏவலாளிகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்கள், ஆனால்
நாட்டின் மீது, நாட்டு மக்கள் மீது அக்கறை கொள்ளுகிற ஒரு சிறிதளவு மனிதாபிமானம் கூட இருந்துவிடக் கூடாது என்று உங்களுக்கு கற்றுத்தந்தது யார்? இந்த தேசத்து தமிழகத்தினுடைய காவல்துறையை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசி பாராட்டிய தருணங்கள் எத்தனை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியம் இழிவினும் இழிதானது இல்லையா? கேவலத்திலும் கேவலமான காரியங்களை செய்யவில்லையா? நிதானத்தோடு நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்தரப்பிரதேசத்திலே காட்டு மிராண்டி காவிகள் காவல்துறை உடையிலே அதிகார போதையிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்து காவல்துறை அந்த எல்லைக்கு செல்லவில்லை. அப்படிப்பட்ட காட்டு மிராண்டி தர்பாரை இங்கே நடத்தவில்லை. ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற மதவெறி சில நேரங்களில் வெளிப்படுகிறது. உடனடியாக உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இது போன்ற சட்டங்களின் வழியாக நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் உங்கள் தலைமுறையும் சேர்ந்து பாதிக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டங்களின் வழியிலே மேலும் சில செய்திகளை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரிய தோழர்களே, பெரியோர்களே, காஷ்மீரத்திலே நடைபெறக்கூடிய போராட்டத்தை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நாம் குடியுரிமைக்காக போராடுகிறோம். இந்த நாட்டிலே நான் பிறந்த குடி என்பதை உறுதி செய்வதற்காக போராடுகிறோம். என்னை எந்த கொம்பனும் வந்து இந்த தேசத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக போராடுகிறோம். ஆனால் காஷ்மீரத்துடைய நிலைமை என்ன? ஏறத்தாழ 4 மாதங்கள் 120 நாட்களை கடந்து விட்டது. காஷ்மீரத்து மக்கள் இன்றைக்கும் இந்த தேசத்தின் குடிமக்கள் தான். ஆனால் அந்த காஷ்மீர் மக்களிடத்திலே குடிகளுக்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் சுதந்திரமாக நம்மை போல் வாழ முடிந்திருக்கிறதா? ஏறத்தாழ 75 லட்சம் பேர் சிறைகளில் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்கலாம், 75 லட்சம் பேரை அடைத்து வைக்கிற சிறை எவ்வளவு பெரிய சிறை? அது எங்கே இருக்கிறது? நாடு முழுவதிலும் கொண்டு வந்து சிறை கொட்டடிகளை நிறைத்தாலும் 500,000 மக்களை சிறைப்படுத்த முடியாது என்று கேட்கலாம். உண்மைதான், சிறைகள் என்று கட்டப்பட்டிருக்கிற சிறைகளில் அவர்கள் வைக்கப்படவில்லை. அவர்களுடைய வீடுகளில், அவர்களின் மாளிகைகளில், அரசு விருந்தினர் இல்லங்களில் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடங்களே சிறைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் சிறைக்குள்ளே இருக்கிறார்கள்? காஷ்மீரத்து சட்டத்திற்கு எதிராக யாரேனும் முணங்கி விடுவார்களோ, பேசி விடுவார்களோ அல்ல, போராடி விடுவார்களோ அல்ல, லேசான முணங்களை வெளிப்படுத்தி விடுவார்களோ என்று யாரை குறித்தெல்லாம் பாரதிய ஜனதா அஞ்சுகிறதோ அவர்கள் அத்தனை பேரையும் அங்கே சிறை கொட்டடிக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறார்கள். யார் அடைக்கப்பட்டது யார் தெரியுமா? நம்மை போன்ற சாமானியர்கள் மட்டுமல்ல, அந்த மாநிலத்தினுடைய முதல் மந்திரியாக இருந்த மெஹபூபா முஃப்தி, அவர் வீட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த உமர் அப்துல்லா வீட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ஃபரூக் அப்துல்லா வீட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். மெஹபூபா முஃப்தியினுடைய மகள் கேட்கிறாள், என் தாயை நான் ஏன் பார்க்க கூடாது? இல்திஜா முஃப்தி கேள்வி எழுப்புகிறார், என் தாயை நான் ஏன் பார்க்க கூடாது? எந்த தாய்? நம்மை போன்ற சாமானிய தாயா? அந்த மாநிலத்தை ஆட்சி செய்த தாய், ஆட்சி செய்தவரின் மகளாக இருந்த தாய், ஆட்சி செய்தவரின் மருமகளாக இருந்த தாய், அப்படிப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை 4 மாத காலம் பார்க்க முடியாத கொடுமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இது என்ன உரிமை? அனைத்திற்கும் எதிராக போராட வேண்டும். நமக்கான உரிமை மட்டுமல்ல, இந்த தேசத்திலே யாருடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேருக்கும் எதிராக பேச வேண்டிய குரலாக நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும். சமரசம் இல்லாமல் போராடுவோம். ஆயுதங்களுக்கு எதிராக நெஞ்சு நிமிர்த்துவோம். இவர்களின் தோட்டாக்களும் லத்திகளும் என்ன செய்துவிடும்? நம்முடைய உடல்களை துளைக்கலாம், நம்முடைய உடல்களை சல்லடையாக்கலாம், நம்முடைய உள்ளத்தின் உறுதியை இந்த துப்பாக்கி தோட்டாக்கள் எதுவும் செய்ய முடியாது என்பதை உலகத்திற்கு உணர்த்து சொல்லுவோம். நீங்கள் எத்தனை அடக்கினாலும், எத்தனை முறை எங்களை ஒடுக்கினாலும், இங்கே கூடி நிற்கிற கூட்டம் கூட எத்தனை மணி நேரம்? முதலிலே இல்லை என்று, பிறகு இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு உங்களுக்கு ஒளிபெருக்கி மறுக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்படுகிறது. மேடை அமைப்பதற்கு தடை என்று ஒடுக்கப்படுகிறது. வருகிற மக்கள் பார்வையாளர்கள் அமர்ந்திருக்க கூடாது என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது. அமரக்கூடாது என்றால் எங்களால் பேச இயலாதா? அமரக்கூடாது என்றால் எங்கள் மக்கள் கேட்காமல் வீடு திரும்பி விடுவார்களா?
உங்களின் கோரிக்கைகள் செல்லாக்காசாக மோடி அரசு கொண்டு வந்த செல்லாக்காசு பணமதிப்பிழப்பை போல இங்கிருக்கிற காவல்துறையின் அதிகாரம் செல்லாக்காசாக மாறி இருக்கிறது. இங்கே கூடியிருக்கிற மக்களின் முன்னால் யாரையும் எதிரிகளாக்குவது எங்களுடைய நோக்கம் அல்ல. காவல்துறையை பகைத்துக் கொள்வது எங்களுடைய நோக்கமும் அல்ல. வீதியில் வந்து போராடுகிறோம். அகதியாக இருந்து பாருங்கள், தெரியும். 4 நாட்களுக்கு முன்னால் இலங்கையை சார்ந்தவர்கள் வந்து பேசுகிறார்கள். இலங்கை அகதிகளாக இருக்கிறவர்கள் உரையாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பேசி பாருங்கள். நாமெல்லாம் சுகபோகமாக வாழுகிறோம், நம்முடைய வீடுகளில் வாழுகிறோம், நமக்கான உரிமைகளோடு வாழுகிறோம். அகதி என்றால் என்ன, அவனுக்கு ஏற்படுகிற வழி என்ன, அவன் அடைந்து கொண்டிருக்கிற துன்பம் என்ன என்பதை உணராமல் வாழுகிறோம். ஒரு நாள் நாம் உணரப் போகிற பொழுது ஏற்படுகிற வலியும் வேதனையும் சாதாரணமாக இருக்காது. சொந்த நாட்டிலே நீ நாடற்றவன் என்று அறிவிப்பார்கள், அறிவித்து விட்டார்கள். அஸ்ஸாமிலே நாடு நெருக்கடி நிலையை அடைந்த பொழுது இந்த தேசத்தின் ஜனாதிபதியாக இருந்தவர் ஃபக்ருதீன் அலி அகமது, நாட்டின் முதல் குடிமகன். அவர் நினைத்தால் ஆட்சி கவிழும், அவர் நினைத்தால் புதிய ஆட்சி மலரும், அவர் நினைத்தால் அவருடைய சொந்த கரத்திலே ஆட்சியை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த தேசத்தின் முதல் குடிமகன் என்று அறிவிக்கப்பட்ட ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது, அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாரிசுகள் இன்றைக்கும் அஸ்ஸாமிலே இருக்கிறார்கள். எங்கிருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லை, அதை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லை என்று சொந்த நாட்டிலே அகதிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு இந்த தேசத்தின் ஜனாதிபதியுடைய பிள்ளைகள் நாடற்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ஜனாதிபதியின் பிள்ளைகளுக்கு இந்த நிலை என்றால் நாளை நம்மை போன்ற சாமானியர்களுக்கு எந்த நிலை? எனவே அந்த நிலை வந்துவிடக் கூடாது. அதற்குள்ளாக வெளிப்படைந்து இந்த அகோர ஆட்சியை, அகோர பசியோடு ஆட்சி கட்டிலை பிடித்திருக்கிற இந்த மிருகபலத்தோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த அயோக்கிய சிகாமணிகளை ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை விட்டு அனுப்ப, ஒட்டுமொத்தமாக இந்த சட்டத்தை வாபஸ் பெற தொடர்ந்து போராடுவோம். சமரசம் இல்லாமல் போராடுவோம். எதுவரைக்கும் தெரியுமா? சோழியை முடிக்கிற வரைக்கும் போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.